ओ कृपये कृपये ओ नल्लवरे नल्लवरे हालेलुया हालेलुया रेंडु करंगले वानत्तुक्कु नेराग उयर्त्ति हालेलुया अवर नल्लवर अवर वल्लवर अवर कृपय एन्रुम उल्लदु अवर नल्लवर अवर वल्लवर अवर कृपय நந்தியோடு பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்று கொள்ளவே நன்மை செய்தாரே நன்மை செய்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை சொல்லுங்க உள்ளத்திலிருந்து என்னை நடத்தினார் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபையே ரிபாபாபா இன்னும் நடத்துவார் இன்னும் நடத்துவார் அவர் நல்லவர் ஓ ரிபாபாபா அப்படியே கரங்களை அசைத்து ஆராதனா 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 ஆரா பாடுங்க ஆராதனா ஆராதனா மகிமை வெளிப்படுவதாக கர்த்தருக்கேற்ற மகிமை ரிபாமா சந்தரு ரிகலதரியாதரே ஆராதனா சொல்லுங்க இன்னும் நடத்துவார் இன்னும் நடத்துவார் அவர் நல்ல அறிக்கை பண்ணுங்க விசுவாசத்தோடு கர்த்தர் இருக்கிறார் என்னோடு கூட அவர் உண்டு எனக்காய் அவர் உண்டு என்னை நடத்தினார் என்னை நடத்து அவர் நல்ல ஆமே நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தல் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை மாறாது அவர் கிருபை விலகாது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை விலகாது அவருடைய கிருபை மாறாது என் வாழ்க்கையில தேவ கிருபை மாறாது என்று விசுவாசத்தோட ஹல்லேலூயா 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 கர்த்தர் நல்லவர் கிருபை விலகாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா நன்றி தகப்பனே ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் அப்படியே ஒரு வசனத்தை தியானித்து நாம் தேவனை கொஞ்ச நேரம் கூட நன்றியோடு ஆராதிக்க போகிறோம் எல்லார் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்த வசனத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக ஹல்லேலூயா என்னை இதுவரை நடத்தினார் இன்னமும் நடத்துவார் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தர் நல்லவர் அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலே திடன்கொள் நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார் கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் ஆமேன் அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலை திடன்கொள் என்று அவனை திடப்படுத்தினார் நம் தேவன் நம்முடைய சூழ்நிலையிலே நம்மை திடப்படுத்துகிற நல்ல தகப்பன் எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க 11 மாதங்கள் எப்படி நம்மளால தாண்டி வர முடிஞ்சதுன்னா இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் அப்பா என்னை திடப்படுத்தி திடப்படுத்தி என்னை இம்மட்டும் தாண்டி வர கிருபை செய்தாருன்னு சொல்றவங்க ஆமே நன்றியோட ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம் என்னை திடப்படுத்துகிற நல்ல தகப்பன் நம் தேவன் நம்மை திடப்படுத்துகிற தேவன் ஹல்லேலூயா சூழ்நிலைகளை கண்டு பிரச்சனைகளை கண்டு பிரதிகூலங்களை கண்டு
நம்மை விட்டு விலகி போன மனுஷர்களைப் போல விலகி போகிறவர் அல்ல நம் ஆண்டவர். எந்த பிரச்சனைகளின் நடுவிலும் எனக்காய் நின்று என்னை திடப்படுத்துகிறவர் தான் என் ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்மை திடப்படுத்துகிறார், நம்மை திடப்படுத்துகிற தேவன். இந்த காலை நேரத்தில் நம்முடைய ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்கிற அவர் நம்மை திடப்படுத்துகிறவர். ஆமை இன்னைக்கு எப்படி நிற்கிறோம், ஆமன் ஒவ்வொருவரும் வந்த பாதைகள், ஒவ்வொருவரும் சந்திக்கிற பிரச்சனைகள், அது ஒவ்வொருவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய பிரச்சனை. இல்லை பார்க்குறவங்களுக்கு ஒருவேளை சின்னதாக இருக்கலாம், ஆமாம் சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் அதை சந்திக்கிறவர்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய பிரச்சனை. ஆனால் அதன் நடுவில் எப்படி நிற்கிறேன், எப்படி இதை தாண்டுகிறேன், எப்படி இவ்வளோ பல நான் நிற்கிறேன்னா ஒன்னே ஒன்று தான், என்கிட்ட வெளிப்பட்டது ஒன்றும் இல்லை, எல்லாமே அவர்கிட்ட இருந்து வெளிப்பட்டது. அவர் என்னை திடப்படுத்துகிறதுனால ஆமே எப்படி இங்கே அவர் திடப்படுத்துகிறார், அவர் எப்படி ஒருவனை திடப்படுத்துகிறார் என்றால் அவனோடு பேசி அவர்களை திடப்படுத்துகிறவர். இங்கே பவுலோடு பேசி திடப்படுத்துகிறார். தானியேல் புஸ்தகத்தில் 10வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் தானியேலை கத்த திடப்படுத்துகிறார். அங்கே ஒரு அழகான வார்த்தை இருக்கு, பிரியமான புருஷனே பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடங்கொள், திடங்கொள் என்றான். இப்படி அவன் என்னோட பேசுகையில் நான் திடங்கொண்டு அவனை நோக்கி என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினரே என்றார். எப்படி அவர் தம்முடைய ஜனத்தை திடப்படுத்துகிறார் தெரியுமா, அவர்களோடு பேசி திடப்படுத்துகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்னைக்கு நான் திடப்பட்டது காரணம் அப்பா என்கிட்ட பேசிட்டு இருக்கிறார், என்கிட்ட அவர் பேசிட்டு இருக்கிறார்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே தானியேல் பேச்சட்டு பலனட்டு போன இந்த தானியேலை திடப்படுத்த கர்த்தர் அவனோடு கூட பேசினார். ஆமென். நம்மை திடப்படுத்த கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஏ ஒவ்வொரு வார்த்தையும் ஆமென் உங்களை நோக்கி கர்த்தர் பேசுறாருனாலே புரிஞ்சுக்கோங்க, சும்மா காது கேட்கிறதற்காக அவர் பேசல, உங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி நிறுத்துவதற்காக தான் கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆமென். நம் ஆண்டவர் பேசும்போது அவர் எல்லாருக்காகவும் பேசுவார், அதே நேரத்தில் எனக்காக மட்டும் பேசுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக பேசுவார்னு நம்புறவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாருக்காக பேசுறது ஆச்சரியம்தான், அதை விட அதன் நடுவில் எனக்காக சில நேரத்தில் மட்டும் பேசுறாரு பாருங்க. என் தேவன் எவ்வளவு நல்லவர், என் ராஜாதி ராஜன் எவ்வளவு நல்லவர். ஆமென். பாமென். பேதுருவின் படகுல ஏறி முதலில் அவர் எல்லாருக்காகவும் பேசினார், எல்லாருக்காகவும் பேசினார், எல்லாருக்கும் தான் வேண்டிய வார்த்தைகளை பேசினார். அதே ஆண்டவர் கொஞ்ச நேரத்திலேயே அந்த படகு ஆழத்தில் கொண்டு போய் பேதுரு கிட்ட தனியாக பேசுறாரு. ஹல்லேலூயா. பேதுரு கிட்ட தனியாக பேசுறாரு, நான் ஒன்று மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். அவன் பேச பேச பேதுருக்குள்ள நம்பிக்கை உண்டானது. அவன் பேச பேச எந்த இடத்துல தலை குனிந்தான் அந்த இடத்துல மறுபடியும் கத்த நிறுத்த தொடங்கினான். அவன் பேச பேச ஆமே அவன் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் உண்டானது. அவர் பேச பேச அவனுக்குள்ள ஒரு பலன் உண்டானது. ஆமே ஹல்லேலூயா. பேதுருவிக்காக தனியா பேசுகிறான். சகேயுவை அண்ணாந்து பார்த்து அவன் பெயரை சொல்லி அழைத்து அவனுக்காக மட்டும் பேசினார். உன் வீட்டிலே தங்குவேன் என்றார். அவன் வீட்டுக்கு அன்றைக்கு இரட்சிப்பு உண்டானது. ஆமே ஒரு வார்த்தை திரும்ப சொல்ற, எல்லாருக்காகவும் பேசுவார், அதே நேரத்தில் என்னை திடப்படுத்த அவர் எனக்காக மட்டும் பேசுவார். வலது கரத்தை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலா. நம்மை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறவர், நம் நடுவில் அவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கான வார்த்தையை உங்களை பார்த்து உங்களை பெயர் சொல்லி அழைத்து நிச்சயம் உங்களை திடப்படுத்தி நிறுத்த என் ஆண்டவர் இன்றும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் இதை வாழ்க்கையில் ருசித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்க. ஹல்லேலூயா. பவுலை திடப்படுத்தினவர், பேதுருவை திடப்படுத்தினவர், சகேயுவை திடப்படுத்தினவர் இன்று நம்மையும் திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் சத்தம் உங்களை காதில் கேட்குதுன்னா அவர் உங்கள்கிட்ட பேசுறாருனாலே புரிஞ்சுக்கோங்க, அப்பா உங்களை பலப்படுத்தி நிறுத்திட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்க. ஹல்லேலூயா. இந்த 11 மாதம் எப்படி இங்கே தாண்டினீங்க? ஹல்லேலூயா. இதுவரை சந்திக்காத எத்தனையோ பிரச்சனைகளை, இதுவரை கண்டிராத எத்தனையோ அலைகளை ஆமே கடந்த 11 மாதத்தில் நீங்கள் கண்டிருக்கலாம். ஆமே அவைகள் எல்லாம் எப்படி தாண்டனோம், எப்படி அவர் தாண்ட பண்ணினார், ஒன்னே ஒன்னு எனக்காக மட்டும் அவர் பேசினதுனால சொல்றவங்க ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்துல நன்றியோடு தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். அவர் ஒருவரே எனக்காக பேசினார், அவர் ஒருவரே எனக்காக பேசினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேக நேரத்துல நமக்காக இந்த உலகத்துல பேசுறதுக்கு யாரும் இல்லையன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம்ல. ஆமென். இந்த காலை நேரத்தில் அந்த ஃபீலிங் எல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. உங்களுக்காக ஒருத்தர் பேசுகிறாரு.
ஹalleluya மனுஷங்க எவ்வளவுதான் உங்களுக்காக பேசினாலும் உங்களுக்கு திடப்பட முடியாது பலனடைய முடியாது எந்த நன்மை உண்டாக போறது கிடையாது ஆனா அவர் எனக்காக நின்னுட்டார்னா அவர் எனக்காக பேச தொடங்கிட்டார்னா இந்த வாழ்க்கைக்கு ஒரு வித்தியாசம் உண்டு இந்த வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் உண்டு ஆமென் அவர் நம்மை திடப்படுத்தி என்ன வார்த்தையை பேசுகிறாரோ பின்பு அந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் திடப்படுத்தும்படி ஒரு வார்த்தை உங்களுக்கு பேசுறாருனாலே புரிஞ்சுக்கோங்க அதுதான் உங்க வாழ்க்கை ஹalleluya பவுலின் வாழ்க்கை குறித்து சுத்தி இருந்தவங்க பல பிளான் போட்டாங்க ஆனா என் ஆண்டவர் அருகே நின்று திடப்படுத்தி ஒரு வார்த்தையை சொன்னார் என்ன வார்த்தை தெரியுமா நீ சாட்சி கொடுப்பப்பா உன்னை நான் சாட்சியா நிறுத்துவேன்பா அதன் பிறகு பவுலின் வாழ்க்கையிலே சுத்தி இருந்தவங்க போட்ட பிளான் கிடையாது யார் திடப்படுத்தி பேசினாரோ அவருடைய வார்த்தை தான் அவன் வாழ்க்கையிலே நிறைவேறினது இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் உங்களை திடப்படுத்தி ஒரு வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார் என்றால் அதன் பிறகு உங்க வாழ்க்கை அந்த வார்த்தை தான் விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம் எனவே எதை குறித்தும் கலங்காதிருங்கள் உங்களை திடப்படுத்தும்படிய கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்த என்ன பேசி இருக்கிறாரோ அதுதான் வாழ்க்கை உங்க ஆமா இருதயத்துல கை வச்சு உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் என்ன குறிச்சு அவர் என்ன பேசியிருக்கிறாரோ என்னை திடப்படுத்த அவர் என்ன சொன்னாரோ அதுதான் என் வாழ்க்கை அதுதான் இனிமே என் வாழ்க்கை இனிமே என் எதிர்காலம் அதுதான் இனிமே என் நாட்கள் அதுதான் இனிமே என் குடும்பம் அதுதான் இனிமே என் பிள்ளைகள் அதுதான் என்று விசுவாசத்தோடு ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம் ஹalleluya அவர் சொன்னதுதான் இனி வாழ்க்கை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க அவர் சொல்றது தான் வாழ்க்கை ஆமேன் அவர் சொல்றது தான் நடக்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமா இனி இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும் இதுதான் உங்க லைஃப்ல இதுதான் உன் வாழ்க்கை இப்படி யாராவது சொல்லி சொல்லி கேட்டு தளர்ந்து வந்திருக்கிறீங்கன்னு சொல்றேன் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுதான் வாழ்க்கை ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அவர் திடப்படுத்தி பலப்படுத்தி என்ன வார்த்தை உங்க காதுல கேட்க பண்ணியிருக்கிறாரோ என்ன வார்த்தை நம்ப பண்ணியிருக்கிறாரோ நம்பி முன்னேறுங்க அவர் என்ன சொன்னாரோ அதுதான் என் வாழ்க்கையாய் மாற போகிறது விசுவாசத்தோட நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம் கர்த்தர் நல்லவர் பவுலை திடப்படுத்தின தேவன் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அவர் ஒருத்தருக்கு ஒரு மாதிரியும் இன்னொருத்தங்களுக்கு இன்னொரு மாதிரி அப்படி பேசுறவரெல்லாம் கிடையாது ஹல்லேலூயா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வித்தியாசம் கிடையாது படித்தவன் படியாதவன் என்ற வித்தியாசம் கிடையாது எந்த வேற்றுமையும் கிடையாது அவர் எல்லாரோடும் ஒரே போல பேசுகிறவர் எல்லாருக்காகவும் பேசுவார் எனக்காகவும் அவர் பேசுவார் ஆமென் அப்படி எழுமே நிற்கலாமா தேவ சமூகத்தில் கர்த்தர் நல்லவர் நன்றியோடு ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம் எனக்காக அவர் இருக்கிறார் இதுவரை நடத்தினார் நன்றியோடு ஹல்லேலூயா இனிமே என் வாழ்க்கை என்ன என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னாலே சொல்லிருங்க அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அதுதான் என் வாழ்க்கை ஹல்லேலூயா அவன் சுற்றி இருக்கிறவங்க பலது உங்க சூழ்நிலைகளை பார்த்து பல நான் ரிசல்ட்டை சொல்லியிருப்பாங்க இதுதான் உங்க வாழ்க்கைன்னு சொல்லி ரிசல்ட்டை சொல்லியிருப்பாங்க நீங்க உடனே அப்படியே ஆமான்னு சொல்லிட்டு வாயப்படந்து நின்றுதாங்க சொல்லுங்க அவர் என்ன சொல்லியிருக்கிறாரா பவுல திட்டப்படுத்தி ஓ ராபா சாந்தாரா உன்னை நிறுத்தினது போல இன்னும் நிறுத்துவேன்டாரு இதுவரை நிறுத்தினல்ல இன்னும் நான் உன்னை நிறுத்துவேன் எதுக்காக தெரியுமா என் நாம மகிமைக்கா நான் உன்னை நிறுத்துவேன்பா என் நாமத்தை குறித்து சொல்ல நான் நிறுத்துவேன் ஹல்லேலூயா அவர் எவ்வளவு நல்லவர் என் அருகே நின்று என்னை திட்டப்படுத்துகிறவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் எந்த மனுஷனும் என் அருகே இல்லாத போதெல்லாம் ஒரே ஒருத்தர் என் பக்கத்தில் நின்னார் அவர் என்னைக்கு நிற்க தொடங்கினாரோ அன்றிலிருந்து இன்று வரை அவர் மாறலன்னு சொல்றவர் அன்றிலிருந்து இன்று வரை அவர் விலகவில்லை விலகாதவராய் கூட நின்று நடத்துகிறவர் ஆமென் அப்படி உங்க ரெண்டு கரங்களை உயர்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த உள்ளத்திலிருந்து நன்றி என்கிற சத்து எழும்பட்டு வேற எந்த சிந்தையும் அவரை மாத்திரம் நினைச்சு எதுக்கு நன்றி செலுத்துறீங்க தெரியுமா என் பக்கத்தில் நிக்கிறீங்களேப்பா எனக்காக வந்து நிக்கிறீங்களா ஆண்டவர் இதற்கு நான் என்ன செஞ்சேப்பா ஆபிரகாமை போல எதுவும் என்னிடத்தில் வெளிப்படல நோவாவை போல என்னிடத்தில் ஒன்று வெளிப்படல தாவிதை போல எதுவும் என்னிடத்தில் வெளிப்படல பேதுருவை போல ஒண்ணுமே என்று இல்லாண்டவரே
பவுலை போல ஒன்றும் என்னிடத்தில் வெளிப்படல, என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று அறிந்து என் அருகே இதுவரை நின்று நடத்தினேன். தகப்பனே, நீர் எத்தனை நல்லவர்! என்மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தி, என்மேல் நீர் வைத்த இம்மட்டும் என்னை ஒன்றுமில்லா ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாத அன்பால் இதுவரை எல்லாம் தந்தீர் ஆண்டவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்று தயவால் பெற்று தகப்பனே நன்றி, தயவால் ஒரே நிமிடம் கத்தர் என்னதை பார்த்து நம்ம பக்கத்தில் நிற்கிறார்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. எதை பார்த்துங்க நம்ம பக்கத்தில் நிற்கிறாரு? நம்ம கிட்டன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒன்று இருக்குதா? இதனாலதான் என் பக்கத்தில் அவர் நிற்கிறார்னு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? ஆபிரகாமை பார்த்து சொல்லிடலாம், நோவாவை பார்த்து சொல்லிடலாம், தாவீதை பார்த்து சொல்லிடலாம், பேதுருவை பார்த்து சொல்லிடலாம், பவுலை பார்த்து சொல்லிடலாம், ஏதாவது ஒன்று சொல்லிடலாம். ஆனால் நான் கேட்குறேன், என்கிட்ட உங்ககிட்ட ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? என்கிட்ட ஒன்று இல்லைன்னு தெரிஞ்சோ என் மேலே எல்லாரை காட்டிலும் அதிகமாக அன்பு பாராட்டி எனக்காக என் துணையாக என் தகப்பனாக என் தாயாக என் துணையாளரா எப்பொழுதுமே கூட நின்று எனக்காய் பேசி எனக்காய் வாதாடி எனக்காய் கிரியை நடப்பிக்கிற என் தேவன் அவர் எவ்வளவு நல்லவர்! நன்றி செலுத்துக பார்க்கலாம். அவர் கரம் என் மேல் வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தேவரி என் மேல் உடைய கருத்தை வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எதுவுமே கிடையாது, என் கிட்ட இருந்து சொல்ற எதுவுமே கிடையாது. ஆமே, செத்த நாய் போல இருந்த என் வாழ்க்கை தயவு பாராட்டினவ, அன்பு பாராட்டினவ, ஹாலேலு கிருபை பாராட்டினவ, எனக்காய் நின்றவ, இன்றும் அவர் நிற்கிறார். என்னை இவ்வளவு நேசத்தினால் இழுத்தது உண்மையானார். எந்த சூழ்நிலைக்கு அப்பா விட்டு கொடுக்க மாட்டார், எந்த மனுஷன் முன்னாடி அவர் விட்டு கொடுக்க மாட்டார், எந்த சொந்தங்கள் முன்னாடி என் ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே, என்மேல் நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சு பாடுங்க, அந்த உணர்வோட சொல்லுங்க, அப்பா இம்மட்டும் நடத்தினி, ஒன்றுமில்லா ஒன்றுமில்லா நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரு, அன்பால் தந்தி அன்பால் எல்லா தந்தீரே. பாடுக்கு தயவா தயவால் பெற்று நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லுங்க, நீதியும் ஞானமும் ஆனவரே, நீதியும் ஞானமும் ஆனவரே, இயேசுவே இயேசுவே நீரே ஆதரவே, நீதியும் ஞானமும் ஆனவரே, இயேசுவே தயவால் கட்டி தகப்பனே நன்றி, தயவால்
ஒரு காரியத்தை ஆவியான உணர்த்துகிறதை சொல்றேன். உங்க ஆரம்பத்தை பார்த்து உங்க சூழ்நிலையை பார்த்து இன்னைக்கு மனுஷன் பேசுறதை குறித்து கலங்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு முடிவை அவர் எழுதி வச்சிருக்கிறார். இந்த சூழ்நிலைக்குன்னு ஒரு முடிவை அவர் எழுதி வச்சிருக்கிறார். அன்று யோசேப்பை நிறுத்தினது போல, அன்று யோசேப்பை சாட்சியை நிறுத்தினது போல, சுற்றி இருக்கிற கண்கள் காணத்தக்கதா. இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கான முடிவிலே கர்த்தர் உங்களை சம்பூர்ணமாய் நிறுத்த என் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதை செய்வேன் என்பதற்கு அடையாளம் தான் இன்று உங்களை திடப்படுத்தி பேசுகிறார், இன்று பலப்படுத்தி பேசுகிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க இந்த காலை நேரத்தில் நன்றியோடு தேவனுக்கு மகிமை செலுத்துக்க போகலாம். எனக்கு ஒரு முடிவு உண்டு, எனக்காய் ஒரு சம்பூர்ண முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அற்பமான ஆரம்பமா இருக்கலாம், ஆனால் ஒரு சம்பூர்ணமான முடிவு உண்டு. ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. தலைமுறை தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலவானீரையா சந்ததியில விளங்க பண்ணுவேன், உன் சந்ததியில விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கரங்களை தட்டி தலைக்க மேல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. தாவீதின் கொம்பை நான் உயர பண்ணுவேன், அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று அன்று பேசின தேவன் இந்த காலை நேரத்தில் உங்களுக்காய் பேசுகிறார், உங்களுக்காக பேசுகிறார். உங்கள் கொம்பை அவர் உயர பண்ணுவார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், என் தேவன் அல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கர்த்தர் உண்மை உள்ளவர், எனக்காக நிற்கிறவர், எனக்காக பேசுறவர், என்னை இதுவரை நிறுத்தினார், இன்னமும் நிறுத்துவார். விசுவாசத்தோட ஒரு விசை கூட கரத்தை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், நன்றி தகப்பனே.